ஜோதிடத்திற்கு குருவும் புதனும் மறைமுகமாக இருக்க வேண்டும் என்ற சொல்ல காரணம் ஜோதிடத்திற்கு குருவும் புதனும் நேரடியாக தொடர்பு கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியில் ஜோதிடமாக சொல்ல வைப்பவர், விஞ்ஞான ரீதியில ஜோதிடமாக சொல்ல வைப்பவர் புதன் மட்டும்தான். அதை ஆன்மீக ரீதியில கொண்டு போக வைப்பவர் இந்த பாருங்க. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சுய இயல்பை இன்னொரு கிரகத்தோடு கலந்த பலனாக செய்யக்கூடாது. புதன் தான் ஜோதிடத்திற்கான முதன்மை கிரகம். இரண்டாவது துணை கிரகம் குரு, மூன்றாவது துணை கிரகம் கேது. இதுலயே எனக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. அதாவது இரண்டாவது துணை கிரகம் கேதுவா, ஜோதிடத்திற்கு மூன்று கிரகம், எந்த ஒரு செயலுக்கும் மூன்று கிரகங்கள் காரணம். அப்ப அந்த ஜோதிடத்திற்கு மூன்று கிரகங்கள்னா புதன் குரு கேது. இந்த புதன் குரு கேது வரிசைய புதன் கேது குருன்னு கூட சில நேரம் மாத்தி குழப்பிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கேதுவை விட, அதாவது குருவை விட கேது வந்து இரண்டாவது துணை கிரகமாக இருக்குமோ அப்படின்றதெல்லாம் இது பண்ணிருக்கிறேன். ஜோதிடத்திற்கு குருவும் புதனும் மறைமுகமா இருக்கணும். குருவை புதன் பார்க்க கூடாது, புதனை குரு பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். புதனை குரு பார்க்க கூடாது, நேரடியாக புதனை குரு தொடர்பு கொள்ள கூடாது. அப்படின்னா என்ன ஆகும்னா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார். விதிகளின் பால் ஜோதிடத்தை ஒத்துக்கொள்ளாமல், ஜோதிடம் என்பது பியூர் லா அண்ட் லாஜிக், ஜோதிடம் என்பது முழுமையாக விதிகளுக்கு உட்பட்டது, விதிகளுக்கு உட்பட்டு நடப்பது. இப்ப இதுல வந்து நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா உண்மை வராது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் எங்க ஆவீங்கன்னா ஏதாவது ஒண்ணு தெரியாத போது காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க. இந்த காம்ப்ரமைஸ் ஆகிறத குரு கொடுப்பார். புதனை குரு பார்த்தால், புதனோடு குரு சம்பந்தப்பட்டால் அவருக்கு முழுமையான ஜோதிடம் வராது. அவரே நினைச்சுக்க வேண்டியதா எனக்கு ஜோசியம் வரும்ட்டு அவர் என்ன பண்ணுவாரு, வேறு விதமான அதாவது சுய கலப்பற்ற, இது நான் சொல்றது தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கிரகமும் கலப்பு பலனை தரக்கூடாது. கிரகங்கள் சேர்க்கையானால் கலப்பு பலனை தரும். கலப்பு பலனை தர்றதுதான் சில நேரங்களில் உலக நியதியும் கூட. ஆயினும் அப்பழுக்கற்ற புதனே உண்மையான விதிகளின் பால் சொல்லக்கூடிய ஜோதிடத்தை குறிப்பார். புதனை குறு பார்த்துட்டாலே ஆன்மீக ரீதியில ஒரு குன்சாவா தனக்கு நான் சொல்றதுதான் பலனு அப்படின்னு தன்னை தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, தனக்கே எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு மனோபாவத்தை கொடுப்பார். புதன் தான் கற்றுக்கொள்ள வைக்கின்ற கிரகம். புதன் தான் திருப்தி அடையாத கிரகம். குரு திருப்தி அடைவார், புதன் திருப்தி அடைய மாட்டார். ஒரு லெஜண்ட பாத்தீங்கன்னா, ஒரு துறையின் லெஜண்ட் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், கலப்பற்ற அந்த கிரகத்துடைய அமைப்பை அந்த லெஜண்ட் கொண்டிருப்பார். அதாவது ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், ஒரு சினிமா டைரக்டரா கூட இருக்கட்டும், ஒரு துறையின் லெஜண்ட் வந்து முதன்மை கிரகம் வேறு கிரகத்தோடு கலப்பற்ற தன்மையை கொண்டிருக்க ஜாதகத்தை கொண்டவராகத்தான் இருப்பார். அந்த அமைப்பாகத்தான் புதனும். குரு எந்த கிரகத்தை பார்த்தாலும் குரு சுபத்துவப்படுத்துவார், அந்த கிரகத்தின் இயல்பை மாற்றி விடுவார். இதை நீங்க தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. சுபத்துவ தத்துவத்துல எந்த ஒரு கிரகத்தை குரு பார்க்கிறாரோ அந்த கிரகத்தின் இயல்பை மாற்றி விடுவார் அப்படிங்கறதான உண்மை. குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து மிகுந்த சுபத்துவமான கிரகம். குருவை வந்து அந்த இயல்பை மாற்றிடுவார். அந்த இயல்பை மாற்றுவது அந்த கிரகத்துடைய காரகத்துவங்களை கொஞ்சம் நல்லதாக்கும். நீங்க என்ன சொல்ற, நம்ம என்னன்னா நல்லதாகவும் ஆக்க வேண்டாம், கெட்டதாகவும் ஆக்க வேண்டாம். ஒரு கிரகத்தின் இயல்பை இயல்பு அப்படியே வரணும்னா, ஜோதிடம் வந்து முழுமையாக புதனுக்கானது, கொஞ்சம் மனசுல தேக்கிறது கூட கஷ்டமா இருக்கும். கவனமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் முழுக்க முழுக்க முதன்மை கிரகமான புதனுக்கானது. வானவியல், ஜோதிடம் போன்ற அத்தனை விஷயங்களும் இங்கே சுபத்துவம் செகண்டரி தான். புதன் வந்து இயல்பான அமைப்புல அளவுக்கு மீறிய வலிமையில் இருக்கும்போது, உச்சனாக இருக்கும் பொழுது, நீச்ச பங்கனாக இருக்கும்போது, நீச்ச பங்க அமைப்புல அதிகமாக, நான் ஒரு 120 மார்க் கொடுத்துருக்கிறேன் இல்லையா, ஒரு முரணான விஷயமாக சொல்லியிருக்கிறேன். 120 மார்க்ன்றது ஒரு முரணான விஷயம். அப்ப புதன் அதி உச்ச நிலையில் இருக்கும்போது, சில நிலைகள்ல நேரடி உச்ச நிலைகள்ல இருக்கும்போது அவர் வானவியல் தத்துவத்தை புரிய வைக்கிறார். நீச்ச பங்கு அமைப்புல வேறு விதமான உச்ச நிலைகள்ல இருக்கும் பொழுது, அதை உச்சனை கூட நான் சொல்றதுல வேறு வித மேம்பட்ட நிலைகள்ல இருக்கும்போது ஞான நிலைகளை புரிய வைக்கிறார். ரெண்டுமே பிரபஞ்சத்துக்கு அடியில தான், பிரபஞ்ச அமைப்புல தான். அப்ப அதிக சுபத்துவமாக இருக்கும்போது இந்த ஞான நிலை தத்துவங்களை அவர் புரிய வைக்க மாட்டார். அவர் வந்து அது வந்து இந்த பேசிக்கல கொண்டு போயிடுவார். எந்த பேசிக்கலன்னா ஆன்மீக பேசிக்கல கொண்டு போயிட்டு ஆன்மீக அமைப்புல, ஜோதிடத்திற்கு ஆன்மீகம் வந்து தேவைப்படாத ஒண்ணு. இதைத்தான் நான் ஒரு இதை சொல்லுவேன், ஐயர் எல்லாம் ஜோசியரா அப்படின்னா, பூசாரி எல்லாம் ஜோசியர்னா அந்த அது வேற ஜோதிடம். இது இப்போது நான் சொல்லுகின்றது வந்து விதிகளுக்கு உட்பட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தா, இந்தந்த மாதிரியான அமைப்புகள்ல நிச்சயமாக இப்படி இருந்தா தான் வந்து உங்களுக்கு ஜோதிடம் அப்படின்னு சொல்றதும் அதுதான் உண்மையான ஜோதிடம். ஸோ வந்து எந்த ஒரு நிலையிலும்
புதனை குரு பார்த்தால் அது கலப்பு ஜோதிடம், கலப்பு ஜோதிடமாக இருக்கும், விதிகளின்பால் உள்பட்ட ஜோதிடமாக இருக்காது. புதனை வந்து குரு பார்க்காமல் புதன் தன்னுடைய சுயத்தன்மையோடு இருக்கின்ற நிலைமையில ஹை லெவல்ல இருக்கும்போது ஒரு ஒரு ஜோதிடர் ஆன்மீகத்தை நம்பாமல் வேறு விதமான சால்ஜாப்புகளை நம்பாம விதிகளின்பால் சொல்லக்கூடிய முழு ஜோதிடராக இருப்பார். முழுமைத்தனம் புதனை குரு பார்த்து விட்டாலே எத்தகைய பெரிய ஜோதிடராக இருந்தாலும் முழுமைத்தனம் வரவே வராது. அது நேரடியா பார்க்க கூடாது, மறைமுகத்தன்மையோடு தான் இருக்கணும். அதுதான் உண்மை. லக்னம் நின்ற நட்சத்திர அடிப்படையில் தசாபுக்தி பலன்கள் அமையமா அமையாது. பேசிக் இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு உல்டாவெல்லாம் பண்ணிக்கிண்டிலாம் பார்த்ததுதான். நாங்களும் ஒரு காலத்துல அப்படி எல்லாம் ட்ரை பண்ணோம் தான். பராசர மகரிஷி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தசாபுக்தி அமைப்புகளை கொடுத்திருக்கிறார். காலச்சக்கர தசை, அந்த தசை, இந்த தசைன்னு சொல்லிட்டு அதுல உடுமகா தசை என்கிற 120 வருஷ அமைப்பு தான் முதன்மையாக அவரே சொன்னது. பராசர மகரிஷி தான் தசாபுக்தி அமைப்புகளின் தந்தை. இந்திய ஜோதிட பாரம்பரிய ஜோதிடத்தோட தந்தையே அவர் தான் சொல்லலாம். பராசர மகரிஷி கொடுத்தது தான் அந்த உடுமகா தசை அமைப்பு. உடுனா விண்மீனுங்க, உடுனா உடுக்களோடும், தமிழ்ல தூய தமிழ்ல உடுனா நட்சத்திரம் அர்த்தம். உடுமகா தசை நட்சத்திரத்தின் அடிப்படையிலான வந்த தசை. இதுல ராசி தான் வந்து ராசியின் அடிப்படையில தான், சந்திரனுக்கு பின்னால் நிற்கின்ற ராசி தான் மனத்தை குறிக்கிறது. இப்பதான் கோட்சாரத்தை பத்தி சொன்னேன். ராசிதான் சந்திரனுக்கு பின்னால் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம், அதாவது சந்திரன் வந்து ஒரு ஃபில்டரை போல, ஒரு வடிகட்டியை போல செயல்படுகிறார். லக்னம் அல்ல சந்திரன், நம்முடைய மனத்தை ஆளுகின்ற சந்திரன். லக்னம் நம்முடைய மனத்தை ஆளல, சந்திரன் தான் மனத்தை ஆளுகிறார். அந்த மனம் சம்பவங்கள் மனோகாரகன், அதுக்காக தான் அவரை குறிக்கிறோம். லக்னம் உயிர் என்றால் சந்திரன் மனம், இயங்கக்கூடிய மனம். அப்ப அந்த சந்திரன் வந்து என்ன பண்றாருன்னா நட்சத்திரங்களின் ஒளியை வாங்கி தான் வடிகட்டி அதை வந்து நமக்கு அனுப்புறார். அதனாலதான் சந்திரனுக்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரங்களின் ஒளியை வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன். உதாரணமா மகம் நட்சத்திரம் சொல்றோம்ல, மகம் ஜகத்தை ஆளும் என்ற அமைப்புல அனுப்பிச்சிருக்கிறேன், இதை இதை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறேன். மகம் ஜகத்தை ஆளும்னு ஏன் சொல்லப்பட்டது? மகம் நட்சத்திரத்துடைய நட்சத்திர அடையாளமே சிம்மாசனம் தான். மகம் நட்சத்திரத்துல அரசர்கள் பிறக்கிறார்கள். அப்ப என்ன இருக்கு அந்த மகம் நட்சத்திரம்? மாசி மகம் நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் நிலவும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அமைப்புல வரும். மாசி மகத்தை பாத்தீங்கன்னா மாசி மகம் தான் 12 பௌர்ணமிகள்ல மாசி மக பௌர்ணமி என்று பிறக்கிறவர் உயர்நிலையில் இருப்பார். சமீபத்திய உதாரணம் ஜெயலலிதா. அப்ப அந்த அமைப்பு எப்படி வருகிறது? மகம் நட்சத்திரத்திற்கு முன்னால் அன்றைக்கு நிலவு இருக்கும், அதற்கடுத்து சூரியன் இருப்பார். அப்ப மகம் நட்சத்திரத்தின் ஒளியையும் தூரே இருக்கின்ற மகம் நட்சத்திரத்தின் ஒளியையும் நமக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரமான சூரியனின் ஒளியையும் இரண்டு ஒளியையும் வாங்கி அன்றைக்கு பௌர்ணமி, மாசி மகத்தை அன்றைக்கு பௌர்ணமி ஒளி தத்துவமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கேள்விக்கு உங்களுக்கு அப்படியே இது புரிஞ்சிடும். எங்கோ தூரமாக இருக்கின்ற மகம் நட்சத்திரத்தின் ஒளியையும் நமக்கு அருகில் இருக்கும் நட்சத்திரமான நம்முடைய தகப்பனான சூரியனுடைய ஒளியையும் வாங்கி இரண்டையும் கலந்து பிரதிபலித்து அதனுடைய மைய புள்ளி எங்க, அதான் அதுக்கு தான் அந்த மைய புள்ளின்னு சொல்லிடுவேன். எந்த ஊர்ல மைய புள்ளி விழுகுதோ அப்ப பிறக்கிறவங்க தான் அரசராவாங்க. அந்த அமைப்புல மைய அது பிரதிபலிக்கிறவர், ரெண்டையும் சேர்ந்து கலந்து வடிகட்டி பிரதிபலிக்கிறவர் நிலவு. ஆகவே நிலவிற்கு பின்னால் இருக்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் உடுமகாதிசை வந்து வருமே தவிர லக்னத்திற்கு பின்னால் இருக்கின்ற அமைப்புல வராது. இந்த அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல இல்ல, ஒரு ஆர்டிகிளாவே எதுலயோ எழுதியிருக்கிறேன்னு கூட ஞாபகம் இல்ல எழுது.